நான் ரகு, தர்மதுரை படத்தில் விஜய் சேதுபதி சாரோட தம்பி கேரக்டரில் பண்ணியிருக்கேன். எல்லாருக்கும் வணக்கம். ஆக்சுவலாக பேசிக்லி நான் வந்து ப்ரௌன் அண்ட் ப்ரோட் அப் இன் சென்னை, ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியர் ஃப்ரம் பிஹெச்டி டெக் கோயம்புத்தூர். ஜப்பானில் ஒரு ஐடி இன்ஜினியராக ஒர்க் பண்ணிவிட்டு வேலையை ரிசைன் பண்ணிவிட்டு இங்கே பாலுமந்திரா சினிமா பற்றியில் ஒரு கோர்ஸ் முடிச்சுட்டு தேடலுக்கு அப்புறம் ரொம்ப தேடலுக்கு அப்புறம் ரெண்டு மூணு படம் நடிச்சுட்டு கடைசியாக வந்தது தான் தர்மதுரை வாய்ப்பு. இதில் வந்து எனக்கு இந்த மிகப்பெரிய வாய்ப்பு அளித்த சீனுராமசாமி சார் அவர்களுக்கு நன்றி. இது வந்து என்னோடய கெரியரில் நிச்சயமாக ஒரு டேர்னிங் பாயிண்ட்டான ஒரு கேரக்டர். மக்கள்கிட்டேருந்து ஒரு திட்டம் ப்ளஸ் ஆதரவு ரெண்டுமே கலந்தே வருது. ஐ எம் வெரி ஹாப்பி. இந்த படத்தில் இந்த கேரக்டரை பற்றி சொல்லணுன்னா, எப்போவுமே வந்து என்ன விஷயம் நடந்தாலும் தன்னோட சட்டையை பற்றி மட்டுமே, தன்னோடய ட்ரெஸ்ஸை பற்றி மட்டுமே கவலைப்படக்கூடிய ஒரு கேரக்டர். சீன் ஒன்று அந்த கேரக்டரை பற்றி சொல்லும்போது எனக்குள்ளே உள்ளுக்குள்ளே ஒரு சின்ன ஒரு சிரிப்பு இருந்தது. ஏன்னா ரியல் லைஃப்லேயும் வந்து கிட்டத்தட்ட நான் அந்த மாதிரி ஒரு கேரக்டர் தான். என்னோடய காஸ்ட்யூம் பற்றி ரொம்ப கன்சர்னாக இருக்க ஒரு கேரக்டர். ஸோ இது பண்ணும்போது எனக்கு வந்து இது கண்டிப்பாக வந்து இந்த ஒரு கேரக்டர் டெஃபினேஷன் வந்து ஹிட் ஆகும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. ஆனால் இந்த அளவுக்கு ஹிட் ஆகும்னு உண்மையிலேயே நானே எதிர்பார்க்கல. சில இன்சிடென்ட்ஸை சொல்லணுன்னா, படத்தில் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் நடந்திருக்கும். சேதுவண்ணா வந்து வீட்டை விட்டு பணத்தை தூக்கிட்டு ஓடிருப்பாங்க. அப்போ எல்லோரும் பணத்தை பற்றி கவலைப்படும் போது, ஐயோ என் சட்டையை தூக்கிட்டு போயிட்டான்னு சொல்கிறதாகட்டும், அதுக்கப்புறம் வரதட்சணை கேட்டுட்டு வந்து வந்ததுனால அந்த ஆத்திரத்தில் வந்து சேதுவண்ணா எங்களை போட்டு அடி அடின்னு அடிப்பார். அடித்து முடித்த பிறகு கூட அவர் அடித்தாருன்ற வருத்தம் கூட இல்லாமல் என் சட்டை கிழிஞ்சு போச்சே அப்படின்னு சொல்கிற வருத்தம். அதுக்கப்புறம் வரதட்சணை கேட்டுட்டு வீட்டில் ஒரு பெரிய பிரச்சனை நடக்கும், எங்களை போட்டு அடி அடின்னு அடிப்பார். அடித்ததை கூட வருத்தம் கூட இல்லாமல் என் சட்டையை கிழிச்சு விட்டானே அப்படின்ற வருத்தம் படுற மாதிரி ஒரு சின்ன டைலாக். அதுக்கு அந்த சீனு ப்ளஸ் வந்து கடைசியில் வந்து எங்களை இப்படி எதுவுமே இல்லாமல் விட்டுட்டு போயிட்டானே அப்படின்ற அவன் மேலே ஒரு சின்ன காழ்ப்புணர்ச்சி, அந்த காழ்ப்புணர்ச்சியால் செய்கிற கிளைமேக்ஸில் செய்கிற ஒரு விஷயம், இது எல்லாமே வந்து மக்கள்கிட்ட வந்து நல்ல ரீச்சை கொண்டு போயிருக்கு. ஃபஸ்ட்டு வந்து ஒரு காமிக்கலான ஒரு கேரக்டர் அப்படின்னு நினச்சிட்டு மக்கள் வந்து பார்த்துட்ருக்கு, அதே சமயத்தில் கிளைமேக்ஸில் வந்து ஒரு அதிர்ச்சி தரக்கூடிய ஒரு விஷயமாக பண்ண அந்த விஷயம் வந்து ரொம்பவே ரீச் ஆகிருக்கு. அது இல்லாமல் வந்து ராதிகா மேடம் வந்து ஐயோ என் பிள்ளைய வந்து எங்கே போய் கஷ்டப்படுறானோன்னு சேது நான் நினச்சி புலம்பிகிட்டு இருக்கும்போது, இங்கே நாங்கள்லாம் கஷ்டப்பட்டுருக்கோம் அதெல்லாம் உன் கண்ணுக்கு தெரியலையே அப்படின்ற மாதிரி ஒரு முறப்பு, அது எல்லாமே வந்து மக்கள் வந்து ஒரு புரிஞ்சு ஒரு நல்ல ஆதரவு கொடுத்துருக்காங்க. தேங்க்ஸ் ஃபார் எவ்ரி ஒன். சீனு அண்ணாவை பற்றி சொல்லணுன்னா, அவர் வந்து உண்மையிலேயே எனக்கு பிரதர் மாதிரி, என்னோடய காட் ஃபாதர்னு நான் சொல்லலாம். அப்படி ஒரு சூப்பரான ஒரு டேர்னிங் பாயிண்ட் என் லைஃப்பில் கொடுத்துருக்காரு. அவரை மீட் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருஷம் இருக்கும். எங்கள் ஊரில் எங்களோட ரெசார்ட்டில் தான் அவரை மீட் பண்ணேன். அப்போவே சொன்னார் உனக்கு ஒரு நல்ல கேரக்டர் ஒன்று தரேன்னு சொல்லிவிட்டு, அவர் இடம்பொருளை அவர் போஸ்ட் ப்ரொடக்ஷனில் இருந்த டைமில். அதுக்கப்புறம் வந்து ஒரு 1.5 வருஷமாக அவரை ஃபாலோ பண்ணிகிட்டே இருந்தேன். திடீர்னு ஒரு படத்தை ஆரம்பிக்கிறது ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி வந்து, டேய் இந்த கேரக்டர் நீ பண்ணுறடா அப்படின்னாரு. கேரக்டரை பற்றி எதுவுமே சொல்லலை, இது பண்ணுறா பிளாங்காக வந்து நில்லு அப்படின்னாரு. சரி, என்னால் நம்ப முடியல, சேதன் எனக்கு உண்மையிலே நான் தம்பியாக பண்ணுறேன்னு எனக்கே நம்ப முடியல. ஆனால் ஷூட்டிங் பார்ட் போன உடனே தான் எனக்கே தெரிஞ்சுது, அங்கே வந்து அன்றைக்கி தான் ஷார்ட் சொல்லுவார், இதுதான் பண்ணணும்னு சொல்லுவார். அதை பண்ணதுனால தான் இவ்வளோ எனக்கு பேர் கிடச்சிருக்கு. அண்ட் ஸ்பாட்டில் வந்து அவரை மாதிரி வந்து ஒரு பொறுமையான ஒரு அமைதியான டைரக்டர் நான் பார்த்ததே இல்லை. அவ்வளோ ஒரு பொறுமையாக ஹேண்டில் பண்ணார். அட் த சேம் டைம் படத்தை வந்து பயங்கர வேகமாக முடிச்சிருக்காரு. ஹேட்ஸ் ஆஃப் சீனு அண்ணா. அண்டு சினிமாட்டோகிராஃபி பற்றி சொல்லும்போது, சுகுமார் அண்ணா ஹேட் அ ஸ்ப்ளெண்டட் ஜாப். மைனா கும்கிக்கு அப்புறம் வந்து அவரோட படங்கள்லேயே பேசப்படுற படமாக இது அமைஞ்சிருக்கு. அண்ட் எங்களோட ஊர் சொந்த ஊரான தென்காசியை வந்து அவ்வளோ அழகாக காட்டியிருக்காரு. இட்ஸ் என்ன சொல்கிறது, தென்காசிக்கே ஒரு ப்ரொமோஷன் கொடுத்த மாதிரி காட்டியிருக்காரு. இல்லாத இடங்களெல்லாம் கேமரா வச்சு ஹெலிகேம் வச்சு அவ்வளோ சூப்பராக பண்ணியிருக்காரு. செம ஒர்க்ண்ணா சுகுமார்ண்ணா, தேங்க்யூ. அண்ட் யுவன் வந்து ஒரு புதிய பரிமாணத்தை வெளிப்படுத்தியிருக்காரு. ராஜா சாரோட சன்னுன்றதை வந்து ப்ரூவ் பண்ணாருன்னு சொல்லக்கூடிய ராஜா சார் இப்போ வந்து என் பையன் வந்து எப்போவுமே ஒரு பெருமை இருக்கும், இப்போ இன்னும் பெருமைப்படுத்திக்கலாம். அந்தளவுக்கு ஒரு சூப்பர் மியூசிக் போட்டிருக்காரு. RR வந்து ஆசமாக போட்டிருக்காரு. எங்கள் எல்லாரோடைய ஆக்டிங்க்கு வந்து அவரோட மியூசிக் வந்து ஒரு பேக் போனாக இருந்துச்சுன்னு சொன்னால் வந்து அது வந்து கண்டிப்பான உண்மை அது. அண்டு சேது அண்ணா ஸ்ப்ளெண்டட் கோ ஆர்டிஸ்ட் டு ஒர்க் வித். அவருக்கு வந்து ஹீரோ அப்படின்ற பந்தாவே கிடையாது. அவரோட கேரவன்லலாம் தான் போய் நாங்கள் சாப்பிடுவோம், நாங்கள் தூங்குவோம். அவர் எந்த ஒரு பந்தாவும் கிடையாது. ஜாலியாக வந்து ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா வந்து சாப்பிட்டுட்டு இருப்பார், சாப்பிட்ற அப்பளம் வந்து கீழே விழுந்துடும். நாம்பெல்லாம் வந்து என்ன பண்ணோம், கீழே கிடக்கிற பொருள் தானே தூக்கி போட்டோம், அதை கூட வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு எடுத்து சாப்பிடக்கூடிய அப்படி ஒரு உன்னதமான ஒரு மனுஷனை நான் பார்த்ததே இல்லை. அதுக்கப்புறம் தான் நானே உணவை வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு பாடத்தை அவர்கிட்ட தான் நான் கற்றுக்கிட்டேன். அண்டு ஒர்க் பண்ணும்போதெல்லாம் வந்து அவ்வளோ அழகாக சொல்லி கொடுத்து, அவரோட கேரக்டர் முடிஞ்சிருச்சு கேரனில் போய் ரெஸ்ட் எடுக்கலாம் அந்த மாதிரிலாம் இல்லாமல்,
மற்றவங்க என்ன நடிக்கிறாங்க என்ன பண்ணுறாங்க அதெல்லாம் பார்த்து அவங்களோட இதை வந்து நீ எப்படி பண்ணிக்கலாண்டா அப்படி பண்ணிக்கலாம்னு சொல்லக்கூடிய ஒரு ஆர்டிஸ்ட். அதனால தான் அவர் வந்து அந்த லெவல்லேருந்து இந்த லெவலுக்கு உயர்ந்திருக்காருன்னு சொல்லலாம். சச் எ சூப்பர்ப் ஆர்டிஸ்ட். அண்டு எனக்கு வந்து ஹீரோயின்ஸோட வந்து போர்ஷன் இருந்ததுன்னா ஐஸ்வர்யா ராஜேஷ் மேடமோட மட்டும்தான் இருந்தது. அவங்க வந்து கண்ணிலே கவிதை பேசுகிற ஒரு ஆர்டிஸ்ட், அவ்வளோ சூப்பர்ப் ஆர்டிஸ்ட். அண்ட் அவங்களோட இறந்த சீனு, அவங்க வந்து மாமா வரதட்சணை கேட்குறாங்க அதெல்லாம் சொன்னதெல்லாம் உருக வச்சிட்டாங்க. அண்ட் எனக்கு போர்ஷன் இல்லாட்டியும் தமன்னா மேடமோட ஸ்பாட்டில் நான் இருந்தேன், தென்காசி எங்கள் சொந்த ஊருன்றனால. பயங்கர சட்டில் அண்ட் மெச்சூர்ட் பெர்ஃபார்மன்ஸ், சூப்பர். அவங்கள வந்து ஒரு வேறு ஒரு பரிமாணத்தில் காட்டியிருக்காரு டைரக்டர். அவங்களோட நடிப்பு இதுதான் அவங்க இதெல்லாம் அவங்களால முடியும் அப்படின்றத வெளிப்படுத்தியிருக்காரு. இனிமேல் அந்த மாதிரி நிறைய எடுத்து பண்ணுவாங்கன்னு நான் நினைக்கிறேன். அண்ட் சிருஷ்டி டாங்கே, ஷீ இஸ் ஆல்சோ டன் அ வெரி வெரி ஸ்ப்ளெண்டட் ஜாப், சூப்பர்பாக பண்ணியிருந்தாங்க. அண்ட் அகெயின் ஆல் ஆர்டிஸ்ட் லைக் ராஜேஷ் சார், எம்எஸ் பாஸ்கர் சார், என்னோட பிரதர் கேரக்டர் பண்ண சவுந்தர் அவனும் என்னோடய பிரதர் மாதிரி தான். அண்ட் விஷாலினி அக்கா, சக்தி சரவணா மாமா, எல்லாருமே அவங்களோட அந்த கேரக்டராக வந்து வாழ்ந்துருக்காங்க. ஒரு கேரக்டர் கூட இந்த படத்தில் வேஸ்ட்டு அப்படின்னு சொல்கிற மாதிரி எதுவுமே சார் டேரக்டர் சார் வைக்கலை. எல்லா கேரக்டருமே இந்த படத்தில் வந்து அவ்வளோ ஒரு உயிர் நாடியாக இருந்திருக்காங்க. இவ்வளோ நேரம் என்னோடய நேர்காணலை கண்டதுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. என்ன மாதிரி வளரும் கலைஞர்களை நீங்கள் தான் வந்து ஊக்குவித்து ஆதரவு கொடுக்கணும். நன்றி, வணக்கம்.